ஹாய், நான் தான் உங்கள் ஹெல்மெட் மண்டேன். நீங்கள் நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய தூக்கம். ஆமாங்க, நம்ம தூக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தூங்குறான்னா அவன் வாழ்க்கையில் 20% தூக்கத்திலே அவன் வந்து கழிச்சிடுறான். நம்ம ஊர்லலாம் எப்படி தூக்கம் செஞ்சால் இப்படி அடிப்பாங்கல்ல, ஆனால் ஜப்பானில் அப்படி இல்லை. வேறு நேரத்தில் நீங்கள் தூங்க செஞ்சால் கூட ஜப்பானில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பரவாயில்ல நீங்கள் தூங்குங்கன்னு விட்டுருவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு அவங்க நல்லதாக இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் அவங்க தூங்கினா கூட கொடுக்குறவருக்கு கரெக்டான டைமில் முடிச்சிடுவோம். ஆனால் நம்ம அப்படிலாம் நைட்டில் எப்போவுமே வந்து தூக்கமே வராது. ஆனால் காலையில் எழுந்த உடனே ரொம்ப டயர்டாக இருக்குது. சே, பேசாமல் தூங்கியிருக்கலாமோ நைட்டு, இப்போ இவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு யோசிச்சுருக்கோம்ல. ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணுறதை விட நைட்டு தூங்குறோமோ இல்லையோ, காலையில் எழுந்த உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம நல்லா தூங்கிட்டோம்ப்பா, நம்ம நல்லா தூங்கிட்டோமா அப்படின்னு நினச்சாலே அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஃபுல் எந்தூசியாசமாக போவோமா. எந்தூசியம்னா ரொம்ப பிரிஸ்க்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். கேட் பார்த்திங்கன்னா அதோடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணல 20% தான் தூங்குறோம். ஆனால் கேட்டு 70% வந்து தூங்கியே கழுகிதாங்க. கேட் நீங்கள் கண்டிப்பாக, நான் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா, நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நைட் ஆனால் தூக்கமே வராது, ஆனால் காலையில் சும்மா சுகமாக தூக்கம் வரும். அது எப்படின்னே கண்டுபிடிக்காத முடியல. இது கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை சொல்லுங்கள். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். நம்ம இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக தூக்கமே வராது, ஆனால் காலையில் சுகமாக தூக்கம் வரும்ல, அந்த பேர் என்ன? டைசானியாவாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே இருக்குது டைசானியா. அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 5 பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதை சேஞ்ச் பண்ண பார்த்துப்பேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்கணுந்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.